வெல்கம் டு ரைட் டைம் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபஸ்ட் டேர்மோட 1 மார்க் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம 6th ஸ்டாண்டர்டோட ஃபஸ்ட் டைம் சயின்ஸ் புக்கில் இருந்து 1 மார்க் பார்க்க போகிறோம். அதில் 7th லெசனில் இருக்கிற 1 மார்க்கை கணினி ஓர் அறிமுகம், பேஜ் நம்பர் 96. கணினி ஓர் அறிமுகம், பேஜ் நம்பர் 96. இந்த லெசனோட 1 மார்க் பார்ப்போம். ரோமன் லெட்டர் 1, சரியான விடையை தேர்ந்தெடுத்துருதுங்க. ஃபர்ஸ்ட், கணினியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? சார்லஸ் பாப்பேஜ். ஆன்சர், சார்லஸ் பாப்பேஜ். செகண்ட் ஒன், கீழ்கண்டவற்றுள் கணினியின் மறுவடிவம் எது? ஆன்சர், கைபேசி. தேர்ட் ஒன், முதல் கணினி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு? ஆன்சர், 1946. ஃபோர்த் ஒன், கணினியின் முதல் நிரலர் யார்? ஆன்சர், அகஸ்டா அடலாவ் லேன்ஸ். ஃபிஃப்த் ஒன், பொருத்தமில்லாததை குறிப்பிடுக? ஆன்சர், மின் அட்டை. ரோமன் லெட்டர் 2, கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், தரவு என்பது டேஸ் விவரங்கள் ஆகும். ஆன்சர், முறைப்படுத்தப்பட வேண்டியவை. ஃபர்ஸ்ட் ஒன், தரவு என்பது டேஸ் விவரங்கள் ஆகும். ஆன்சர், முறைப்படுத்தப்பட வேண்டிய விவரங்கள் ஆகும். செகண்ட் ஒன், உலகின் முதல் பொது பயன்பாட்டு கணினி டேஸ். ஆன்சர், ENIAC. தேர்ட் ஒன், தகவல் என்பது டேஸ் விவரங்கள் ஆகும். ஆன்சர், முறைப்படுத்தப்பட்ட. ஃபோர்த் ஒன், 5th தலைமுறை கணினி டேஸ் நுண்ணறிவு கொண்டது. ஆன்சர், செயற்கை. ஃபிஃப்த் ஒன், குறியீட்டு எண்களை பயன்படுத்தி கணக்கிடும் கருவி டேஸ். ஆன்சர், அனலாக் கம்ப்யூட்டர். ரோமன் லெட்டர் 3, சரியா அல்லது தவறா என எழுதுக. தவறாக இருப்பின் சரியான குற்றை எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், கணினி ஒரு மின்னணு இயந்திரம். ஆன்சர், சரி. செகண்ட் ஒன், கணினியை கண்டறிந்தவர் சர் ஐசக் நியூட்டன். தவறு. ஆன்சர், சார்லஸ் பாப்பேஜ். தேர்ட் ஒன், கணினி கணக்கீடுகளை மிகவும் விரைவாக செய்யக்கூடியது. ஆன்சர், சரி. ரோமன் லெட்டர் 4, பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், முதல் தலைமுறை. ஆன்சர், வெற்றிட குழாய்கள். தேர்ட் ஒன், 2nd தலைமுறை. ஆன்சர், மின்மாய பெருக்கி. தேர்ட் ஒன், 3rd தலைமுறை. ஆன்சர், மூன்றாம் தலைமுறை. ஆன்சர், ஒருங்கிணைந்த சுற்று. ஃபோர்த் ஒன், 4th தலைமுறை. ஆன்சர், நுண்செயலி. ஃபிஃப்த் ஒன், 5th தலைமுறை, செயற்கை நுண்ணறிவு. இதோட லாஸ்ட் லெசனோட 1 மார்க் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.